வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நடிகர் கமலஹாசனுக்கு நன்றி சொல்லவே இந்த வீடியோ வந்து. யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம், ஒரு பாட்டு வரி அதான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். நமக்கு வந்து இந்த ஆகஸ்ட் வந்தால் 51 வயசு, ஆனாலும் பாருங்க, சைக்காலஜி தெரியும், அது தெரியும், கேஸ் ஸ்டடி, அந்த ஸ்டடி, இந்த ஸ்டடி, சரித்திரம், ஆந்த்ரோபாலஜி, வெங்காயம் எல்லாம் தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ கூட ஏமாந்து போயிடும். இப்போ இந்த கமல்ஹாசன் இதுக்கு முந்தி வந்து ஏதோ என்னது காவிக்குள்ள, அது கருப்புக்குள்ள காவி அடக்கம், அது ஏதோ உளறி வச்சார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னைக்கு வந்து சூப்பராக ஓபன் பண்ணியிருக்காரு சப்ஜெக்ட். பாஜகவுடன் நெருங்கிய கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடுனுடைய ரசிகரான் அவரு. அவருக்கு என்ன போச்சு, படுறது நாங்கள் தானே. இது இல்லாமல் பினராயி விஜயனுடனும் நரேந்திர மோடியுடனும் ஊடாடுவதில் அவருக்கு எந்த நெருடலும் கிடையாதான். இது என்னடாண்ணா, கமல் விஷயத்தில் வந்து பாவம் இந்த ஜீனும் அந்த என்விரான்மெண்ட் அது ரெண்டுமே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது போல. இதே ஒரு இந்த தமிழ் வருடங்கள் வந்து மொத்தம் 60, ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு பலன் கொடுப்பான். மறுபடியும் 61வது ஆண்டு வரும்போது அந்த முதல் ஆண்டுக்கான பலனே தான் வரும். அப்படி மனிதர்கள் வாழ்வில் கூட 60 வருஷத்துக்கு அப்புறம் வந்து எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக போகும் போல. அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னெல்லாம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டதோ அதெல்லாம் வெளியே வரும் போல. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த நரேந்திர மோடி, நரேந்திர மோடி கதை ஒரு பக்கம் இருக்கட்டான், அதுவும் தான் பாதிக்குது நம்ம. ஆனால் இந்த சந்திரபாபு நாயுடு இஷ்யூ தான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன். இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த கமலுக்கு ஒரு வீடியோ போடணும், அது வந்து பைப் லைனில் இருந்தது. இந்த நவம்பர் 10ஆம் தேதி திரு கமலஹாசன் அவர்களுக்கும், அதே போல் இந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கும், திமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும், நம்ம இந்த கனவுகள், தேச கனவுகள், மாநில கனவுகள், வெங்காயத்தெல்லாம் வந்து ஆல்ரெடி இபுக்காக விட்டுருக்கோம். அதனுடைய ஹார்ட் காப்பி வந்து பை ரெஜிஸ்டர்ட் பார்சல் அனுப்பிச்சோம். அதாவது மற்றவர்களை நாம குறை சொல்றோம். இவர் வந்து கமல் வந்து எல்லாம் இங்கே ஊழல் நடக்குதோ புகார் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த தமிழ்நாடு வெப்சைட்ல வந்து அந்த டேட்டா மொத்தம் எடுத்துறாங்க. இப்போ கமல் வந்து அவருடைய விலாசத்தை வந்து எடுக்கல, அது வேற கதை. ஆனால் அவருக்கு வந்த கடிதத்தை குறைஞ்சபட்சம் அக்னாலஜி பண்ணலாம். அதாவது இந்த நடிகர்கள் எல்லாம் வந்து எப்படின்னா, ஆரம்ப காலத்தில் பிரபலமாகிறதுக்கு முந்தி இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நிறைய புட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்து இவங்களுடைய கையெழுத்து வந்து பிரிண்ட் ஆகியிருக்கும். அந்த ஃபோட்டோ ஒன்று வச்சு பிரிண்டட் லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க, அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. அது இப்போ வந்து கமல் வந்து உலக நாயகன் ஆகிட்டார், அதனால் அதெல்லாம் விட்டாப்பில் இருக்கு, நல்லா இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. இப்போ நாம் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த கனவுகளை எல்லாம் அனுப்புறது வந்து அவங்க பதில் கொடுத்துட்றாங்க, வெட்டி முடிச்சிருவாங்க, அதுக்காக அனுப்புறது கிடையாது. எல்லாம் ஒரு ரெக்கார்டு பர்பஸ் அவ்வளோதான். இப்போ எதிர்காலத்தில் நாம் வந்து மக்கள் கூட்டத்தில் வரணுங்க, இந்த மாதிரி நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னத்த வெங்காயம் முயற்சி பண்ணேன்னு கேட்பாங்க. அப்போ வந்து இந்த ரெக்கார்டெல்லாம் தூக்கி போட்டுருது. அப்போ வந்து எனக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து சீக்கிரம் அமலாகணுங்கிறதுக்காக அந்தந்த காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும், அவர்களை தட்டி கேட்க வேண்டிய நிலையில் இருந்த எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அனுப்பிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இந்த அபிஷ்டுவை தான் காதில் போட்டுக்கல அப்படின்னு நான் எஸ் ஆயிடுவேன். இது வந்து சும்மா ரெக்கார்ட் பர்பஸ் தான். இப்போ கமல் தான் பதில் கொடுக்கலன்னு கிடையாது, நமக்கு யாருமே பதில் கொடுத்து கிடையாது. அதுக்காக அவங்க வந்து வருத்தப்படுறது கிடையாது.
இந்த வடிவேல் சொல்லுவார் பாருங்க, தம்பி நாங்க அடி வாங்காத ஏரியாவே இல்லைன்னு பாரு. அந்த மாதிரி நமக்கு வந்து பதில் வந்த இடங்களை வரல விட்டு எண்ணிடலாம். அந்த பதில் கூட வந்து என்னன்னா ஆயுத புள்ளிக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். இல்ல சுற்றுவானுங்க. நாம கொடுத்துருக்கிற யோசனைகளை அனாத்தரைஸ் தான் ஆட்டைய போடுவானுங்க, இல்ல கண் துடைப்பா ஒரு பதில் வரும். அதை வச்சுக்கிட்டு நான் நாக்க வகிக்கிறது. இது வந்து ஒரு ஒலிம்பிக் தீபம் மாதிரி. இதை வந்து கை மாத்தி கொடுத்துட்டோம்னா நாம வந்து ஐ கேன் என்ஜாய் மை ரிட்டையர்ட் லைஃப் ஃபுல்லி. இப்பவுமே வந்து நாம வந்து ரிட்டையர்ட் லைஃப் தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது டபுள் ஷிஃப்ட் செய்தாச்சு. அங்க நம்ம இருந்த காலத்துல டபுள் ஷிஃப்ட், பசி பட்டினி சோறு சரங்கு அடி உதை அவமானம் எல்லாம் பட்டாச்சு. அதுக்கு பரிசா கடவுள் வந்து இப்போ ஒரு ரிட்டையர்ட் லைஃபை கொடுத்துருக்காரு. ஜல்சாவா என்ஜாய் பண்ணலாம். ஆனா என்னடானா இந்த கில்ட்டி ஒண்ணு, என்னடா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அறவுறையா விட்டுறவே, நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மோடி கதை இது வந்து ஊரறிஞ்ச ரகசியம். இது வந்து நான் வந்து ஒன்றும் வாதங்களை எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போற போக்குல இந்த சந்திரபாபு நாயுடு பேரை சொன்னதுதான் வந்து எனக்கு ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வந்துருச்சு. இந்த சந்திரபாபு நாயுடுடைய வரலாறெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டா நம்ம வந்து அந்த சாரம், அதாவது ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு சாரம் இருக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கைக்கு சாரம் அப்படின்னா வந்து ஐடியா, ஐடியா கொடுக்குறது, ஐடியா மணி. அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடைய வாழ்க்கையின் சாரம் என்னடானா துரோகம். அது நிறைய சரித்திரம் இருக்கு, அதெல்லாம் கூட சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத மேட்ரு. ஆனால் இன்னைக்கு மோடி செய்துகிட்டு இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து 1999 2004 வந்து சந்திரபாபு நாயுடு ஒரு 35mm சினிமாவாக காமிச்சிட்டார். இப்போ வந்து பாவம் மோடி ஜி வந்து என்னது ஃபோட்டோஷாப்பு சிஜி எல்லாம் வச்சு 70mm காட்டுறாரு. அந்த காலத்தில் வந்து பாவம் சந்திரபாபு நாயுடு ஏதோ ஒரு 35mm காமிச்சார். பிரஜலத்துவ முக்கியமந்திரின்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் தூர்தர்ஷனில், செட்டில் போய் சந்திரபாபு நாயுடு உட்காந்துருக்காரு. அப்புறம் ஃபோனில் வரும், ஃபோனில் வந்து இவர் பேசுவார். ஆ சொல்லுப்பா. ஆ சரி, ஆ சரி, நீ என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் வச்சு செக்ரட்டரிட்டு கண்டுபிடேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த பக்கம் இருக்கிறவன், சார் ஆல்ரெடி ஒரு 12 சொல்லிட்டான் சார், அமுச்சிட்டான் சார். சரி உடனே வந்து இவர் அப்படின்ட்டு, ஆ சரி இந்த வாட்டி வந்து என் பேரை போட்டு அனுப்பிடுவார் சார். அப்படியே ஒரு 6 அனுப்பிட்டேன் சார். அந்த பக்கம் இருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கூத்து எல்லாம் பார்த்தாச்சு. அது ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ வந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்தோம்னா வந்து என்னடானா இந்த விவசாய கடன் ரத்து, இந்த விவசாய கடன் ரத்து பண்ணுறேன்னு தான் வந்து வாக்குறுதி கொடுத்து இவர் வந்து ஆட்சிக்கு வந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஹீஸ் ஏ பிஸ்னஸ் மேன். அந்த ஆள் வந்து எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இது நம்ம முடியாது அப்படின்ட்டார். பெரிய மனுஷன். இப்போ நம்ம ஆளுக்கு வந்து எப்படின்னா சந்திரபாபு நாயுடுக்கு எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற கட்டம். அதனால் வந்து அடித்து விட்டார் விவசாய கடன் ரத்து. அதை வந்து இன்னமும் செய்துக்கிட்டு இருக்காங்க. அது எத்தனைமோ சீலிங்கெல்லாம் வச்சு, அதுக்கு என்னென்னமோ ஃபிட்டிங்கெல்லாம் வச்சு, அதாவது வடி போடுறது ஃபில்டர், அதை வந்து 5 கட்டுற மாதிரி. இப்போ வந்து இந்த பேங்க் கதெல்லாம் வந்து நமக்கு நல்லா தெரியும். அவங்க கொடுத்த தவணையில கட்டினாலே வந்து ஆப்பு ஆப்பு தான். இதில் வந்து அந்த தவணைகள் அதிகமாகும்போது, அந்த காலகட்டம் அதிகமாகும்போது அந்த வட்டியே வந்து தின்னுறோம். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து என்னடான்னா புது கடன் கிடைக்காது. அது ஒரு பக்கம். இது இல்லாமல் நாம் வந்து புது கடன் வாங்கும்போதே அந்த கிராப் இன்சூரன்ஸ்க்கு அந்த பிரீமியம் வந்து கட்டாயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து இந்த மனுஷன் வந்து எலெக்ஷனுக்கு முன்னே இருந்து அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாரு, நான் கடனெல்லாம் ரத்து பண்ணிடுறேன், கடனெல்லாம் ரத்து பண்ணிடுறேன்னு. நம்ம ஆளுங்க அதை நம்பிக்கிட்டு கடனை கட்டாமல் இருந்தாங்க. ஆனால் வட்டி கூடி போச்சு. அடுத்தது புது கடன் கிடைக்கல. புது கடன் வாங்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த கிராப் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டியும் கிடைக்கல, போச்சு, நாசமாக போச்சு. அது ஒரு பக்கம்.
அதாவது இவர் வந்து சந்திரபாபு நாயுடைய ரசிகரா. வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் வாட் யூ ஆர், உன் நண்பனை சொல் நீ யாருன்னு நான் சொல்றேன், அதான் அந்த பழமொழி. அப்படி கமலஹாசனுடைய அந்த ஆதர்ச நாயகன் சந்திரபாபு நாயுடு பற்றி சும்மா ஒரு டீசர், அவ்வளோதான், நான் வந்து ரொம்ப டீட்டெயில் எல்லாம் போல, அது ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்னடானா, இந்த மாநில பிரிவினை தெலுங்கானா ஆந்திரான்னு பிரித்தாங்க. பிரிச்சுட்டு இந்த ஹைதராபாத் வந்து என்னடானா காமன் கேபிட்டல் 10 வருஷத்துக்கு, அதாவது குறைஞ்சபட்சம் 8 வருஷத்துக்கு. நாங்கள் வந்து கேபிட்டலை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எங்கெங்கே டேமேஜ் ஆகிருக்கு, எங்கெங்கே தேய்ச்சிக்கிட்டு போயிருக்கு, எங்கெங்கே டேமேஜ் ஆகிருக்கு பார்த்து பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து மாநில பிரிவினை அப்படிங்கிறது வந்து என்னடா ஆயிடுச்சுன்னா, பசுமாட்டுக்கு பின்பகுதி தெலுங்கானாக்கு போயிடுச்சு, அதாவது ஹைதராபாத். எங்களுக்கு வந்து முன்பகுதி வந்துருச்சு, இப்போ வருமானம் பாதி ஆயிடுச்சு, டோட்டலாக கணக்கு போட்டால் வருமானம் பாதி ஆயிடுச்சு, செலவு டபுள் ஆயிடுச்சு. எப்படியா கொத்த ஆப்பு பாருங்க, அங்கன்னா பரவாயில்ல, மூக்கருக்கு வந்து ஹைதராபாத் இருக்கு சர்ப்ளஸ் பட்ஜெட், இங்கே வந்து அப்படி கிடையாது. அது ஒரு பக்கம். இந்த மனுஷன் வந்து ஆரம்பத்தில் இருந்து கேபிட்டல் 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 கேபிட்டலை பற்றி தான் பேச்சே. சரி இருக்கட்டும், ஏதோ மனுஷன் வந்து 10 காசு சம்பாதிக்க பார்க்குறான் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தோம். அங்கே அதுக்குள்ளே என்னடா ஆச்சுட்டான்னா, ஒரு எம்எல்சி எலெக்ஷன் ஒன்று வந்தது. அந்த எம்எல்சி எலெக்ஷனுக்கு இந்த நாமினேட்டடு எம்எல்ஏங்க இருப்பாங்க, அதில் ஒரு ஆளை விலைக்கு வாங்குறதுக்கு இவர் ஒரு ஆளை வச்சு அனுப்பிச்சார், காசு கொடுத்து. என்ன மாதிரி பைத்திய காரணம் பாருங்க, இந்த தெலுங்கு டப்பிங் சினிமாவில் வர மாதிரி ஏர் பேக்கில் கட்டு கட்டாக பணத்தை கொடுத்து ஆளை அனுப்பிச்சி விட்டு அந்த ஆள் வந்து ஃபோனை போட்டு எம்எல்ஏ கொடுக்குறான், அந்த பக்கம் பேசுறது யாருன்னா சந்திரபாபு நாயுடு. ஆடியோ வீடியோ எல்லாமே சிக்கிருச்சு, சந்திரபாபு நாயுடுக்கு உதறல் ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணாரு, இந்த பூனை வந்து குட்டியை தூக்கிட்டு ஷிஃப்ட் ஆகிரும் பாருங்க, அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டார் விஜயவாடாக்கு. இதுதான் சந்திரபாபு நாயுடைய பர்சனாலிட்டி, இவர் தான் கமலஹாசனுடைய ஆதர்ச புருஷன். இதை வச்சே நாம் வந்து கணக்கு போட்டுக்கலாம். மொத்தத்தில் வந்து கமலுக்கு வந்து நன்றி சொல்லணும், ஏன்னா இங்கெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப ஏமாந்தேன். அதாவது வந்து பவன் கல்யாணம், இப்போ அந்த ஆளுடைய பாடி லாங்குவேஜ், தலையை கலைச்சிக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சவுண்டு விடுறது, இதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா, அதில் வேற என்னென்னமோ பேசிட்டார் அவர். என்னது சப் நேஷ்னலிசம், அப்படியே வந்து இந்த திராவிடம் வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வருது. அப்புறம் பார்த்தா என்னடானா, அவர் வந்து இந்த பெய்டட் ஜர்னலிஸ்ட் மாதிரி அவர் வந்து ஒரு பெய்டட் லீடர், சந்திரபாபு நாயுடுக்கு அவர் வந்து ஒரு பெய்டட் லீடர். அந்த மாதிரி கருமும் பலர் பல காலம் ஏமாத்திருக்காங்க, ஆனால் கமல் வந்து சில காலம்தான் ஏமாத்திருக்காரு. தன்னுடைய சுய ரூபத்தை வந்து வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டிட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் கமல், தேங்க்யூ கமல், ஹேட்ஸ் ஆஃப் உலகநாயகன்.